கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் வல்லமையாக இந்தியாவில் ஊழியம் செய்த ஒரு மிஷனரியை பற்றி பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மிஷனரி அவர். அவர்தான் வில்லியம் கேரி. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன் என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரி வேதாகம மொழிபெயர்ப்பாளராகவும் சமுதாய சீர்திருத்தவாதியாகவும் கல்வியாளராகவும் இந்தியாவில் சேவை செய்தார். வில்லியம் கேரி அவர்கள் 1761 இங்கிலாந்தில் பிறந்தார். அவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். குடும்பத்தில் உள்ள வறுமையின் காரணமாக அவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டார். கல்வியில் அதிக ஆர்வம் இருந்தும் கல்லூரி படிப்பு அவருக்கு எட்டாக்கனியாய் இருந்தது. அவரின் 16 செருப்பு தைக்கும் கடையில் கிளார்க் என்பவரிடம் பயிற்சி பெற்றார். அவர் அந்த கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஜான்வார் என்பவர் அறிமுகமானார். ஜான்வார் தான் வில்லியம் கேரியை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார். ரட்சிக்கப்பட்ட பின் வில்லியம் கேரி மிகவும் வைராக்கியமாக இயேசுவுக்காக தனது எல்லா நேரங்களையும் செலவிடத் தொடங்கினார். வில்லியம் கேரி தனது சக பணியாளர்களுடன் சேர்ந்து ஹேக்கல்டன் என்னும் கிராமத்தில் ஒரு சபையை நிறுவினார். இவைகள் நடந்து ஒரு வருடம் கழித்து அவருடைய எஜமான் கிளார்க் மறித்து விட்டார். அதனால் அவர் வேறு ஒரு கடைக்கு வேலைக்கு செல்லும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அமெரிக்க போர் முடிந்திருந்த சமயத்தில் செருப்பு வியாபாரம் மிகவும் பின்னடைவை சந்தித்தது. வில்லியம் கேரி செருப்புக்களை வாங்கவும் விற்கவும் தொடங்கினார். அவர் டாரத்தி என்னும் பெண்ணை திருமணம் செய்தார். அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தது. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த இன்பச் செய்தி அடங்குவதற்குள் அந்த பெண் குழந்தை மறித்துவிட்டது. வில்லியம் கேரியின் வாழ்க்கை மிகவும் கடினமாக தொடங்கியது. அவர்கள் வறுமையில் மூழ்கினார்கள். பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. வில்லியம் கேரி கல்லூரிக்கு சென்றதே இல்லை. இருந்தாலும் அவர் தனது ஆர்வத்தால் செருப்பு தைக்கும் கடையில் வேலை செய்யும் போதே அருகில் இருந்த போதகரிடம் இருந்து புத்தகங்களை வாங்கி படித்து வந்தார். அப்படி அவர் எபிரேய மொழியை கற்றுத் தேர்ந்தார். அவர் பிரெஞ்சு, டச், கிரீக் மற்றும் லாட்டின் மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். செருப்பு தைக்கும் கடையில் அவரின் மேஜைக்கு முன் எப்பொழுதும் ஒரு உலக வரைபடத்தை தொங்கவிட்டிருப்பார். அது அவரே உருவாக்கியதாகும். எப்பொழுதும் அந்த உலக வரைபடத்தை பார்த்து ஆண்டவரை அறியாத மக்களுக்காக, அவர்களின் ரட்சிப்புக்காக எப்பொழுதும் கண்ணீர் வடித்து ஜெபிப்பார். மிஷனரி சொசைட்டி என்னும் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினார். அதன் பிரதிஷ்டை கூட்டத்தில் மிக வல்லமையாக பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்ததான செய்தி, கர்த்தரிடம் பெரிய காரியத்தை எதிர்பாருங்கள், கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்யுங்கள். அதற்கு அடுத்த ஆண்டு வில்லியம் கேரியின் குடும்பம் மற்றும் மருத்துவர் ஜான் தாமஸ் அவர்களின் குடும்பமும் இந்தியா செல்லும் கப்பலில் ஏறினார்கள். 1793 அவர்கள் வெஸ்ட் பெங்காலில் உள்ள செராம்பூர் என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் ஒரு பெரிய வீட்டில் தங்கினார்கள். அந்த வீடு பள்ளியாகவும் செயல்பட்டது. வில்லியம் கேரி வேதாகமத்தை பெங்காலியில் மொழிபெயர்க்க தொடங்கினார். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தொடங்கினார். இந்திய தேசம் வந்தது அவர்களுக்கு பெரிய வேதனையாக அமைந்தது. அவருடைய 5 மகன் பீட்டர் காய்ச்சலால் மரித்து போனான். வில்லியம் கேரியும் மலேரியாவால் சாவின் விளிம்பு வரை சென்று வந்தார். அவர் மனைவி டாரத்தி இந்தியாவில் வாழ மிகவும் சிரமப்பட்டார். அவர்கள் மகனின் இழப்பு டாரத்தியை மிகவும் பாதித்தது. இன்னும் அவரின் மனநிலை மோசமடைந்தது. அதிலிருந்து கடைசி வரை அவர் மீளவில்லை. இந்த பாடுகள், இழப்புகள், நோய்கள் கேரியை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியவில்லை. அந்த அன்பு அவரை மேலும் கிறிஸ்துவுக்காய் உழைக்க செய்தது. இந்தியாவில் 41 அவர் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்தார். ஒரு முறை கூட அவர் இங்கிலாந்து செல்லவில்லை. அவர் 40 மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். அவர் 100 பள்ளிகளை நிறுவினார். அதில் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் படித்தனர். இந்தியாவின் முதல் கல்லூரி அவரால் தொடங்கப்பட்டது. இப்படி பல்வேறு ஊழியங்களை செய்த அவர்
1834 ஆண்டு மரித்தார். ரோமர் 8:38-39 சொல்லியிருக்கிறபடி மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கன்பானவர்களே, கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்தோம்? வில்லியம் கேரியின் வாழ்க்கையை ஒரு முன்னுதாரணமாய் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய முற்படுவோம். ஆமேன்.